வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நாமெல்லாம் தெய்வம்தான் துணைன்னு கோவில் கோவிலா கடவுளோட அருளையும் வரத்தையும் நாடி தரிசனம் தேடி போறோம். நமக்கு துணை வர தெய்வம் எல்லாம் அவங்கவங்க துணைவியோட தம்பதி சமேதரா காட்சி தர சந்நிதிகளை நீங்க ஒரே கோவில்ல பாத்திருக்கீங்களா? சிவபெருமான், ஸ்ரீநாராயணர், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ தன்வந்திரி, ஸ்ரீ ஹயக்ரீவர், ஸ்ரீ பைரவர் இவங்கெல்லாம் தத்தம் மனைவியாரோட தம்பதி சமேதரா அருள் பாலிக்கிற கோவில பாத்திருக்கீங்களா? நவகிரகங்களும் அவங்க அவங்க துணைவியாரோட நம்ம கஷ்டமெல்லாம் தீர வரம் கொடுக்க வீற்றிருக்கிற திருக்கோலத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? திருக்கோலத்தை கண்டிருக்கீங்களா? வாங்க, இதெல்லாம் சிறப்பா ஒரே ஆலயத்தை அலங்கரிச்சிருக்கிற தெய்வீக ஸ்தலத்துக்கு தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த தெய்வீக திருக்கோவில் தான் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். அந்த திருக்கோவில் சென்னை வானகரத்துல இருந்து போரூர் போற வழியில இருக்கிற கந்தமாபுரத்துல தான் எழுந்தருளி இருக்கு. ஸ்ரீராமர் போரூர்ல தவமிருந்த காலத்துல வாரைசேனைங்க தங்கி இருந்த இடம் தான் வானரம். அது மறுவி வானகரமா ஆச்சு. வான் நகரம்ங்கிற இந்த பேருக்கு ஏத்த மாதிரி வானகரத்துல பல வானுயர்ந்த கோவில்களும் இருக்கு. அதுல தனி சிறப்பு பெற்றதுதான் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். வினை இல்லைன்னு ஒவ்வொரு நொடியும் முருகக்கடவுளின் ஆறுமுகத்தை நினைக்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு தெரியுமா? சரவண பொய்கையில உதிச்சதுனால சரவணபவன், கங்கையில தாங்கப்பட்டதால காங்கேயன், கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டதால கார்த்திகேயன், ஆறு உருவம் ஓர் உருவமா சேர்ந்ததுனால கந்தன், பன்னிரு கரத்தோட காட்சி தரவர் முருகப்பெருமான், வலது பக்க கரங்கள்ல அபயகரம், கோழிக்கொடி, வஜ்ரம், அங்குசம், அம்பு, வேல் இது எல்லாத்தையும், இடது பக்க கரங்கள்ல கை, தாமரை, மணி, முழு, தண்டாயுதம், வில் இது எல்லாத்தையும் ஏந்தி அருள்கரம் தருபவர் வெற்றிவேல் முருகன். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இங்கெல்லாம் இருக்கிற ஆறுபடை வீடுகளின் நாயகன் நம்ம கந்தவேலன். இந்த கந்தபிரான் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமியா இந்த திருக்கோவில்ல எழுந்தருளியிருக்கார். சென்னையில் கோயம்பேடியிலிருந்து பூந்தமல்லி செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் வானகரம் என்னும் ஊர் உள்ளது. அவ்வூரிலே கந்தமாபுரம் என்னும் இடத்திலே இந்த ஆலயமானது அமைந்துள்ளது. ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியராக சுவாமி இங்கே பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். இவ்வூர் மக்கள் திருப்போர் முருகனினுடைய குலதெய்வமாக வழிபடக்கூடிய பக்தர்கள். சுமார் 3 தலைமுறைகளாக குறைப்பறையில் கோவிலை வைத்து வழிபாடு செய்து 2003 முதன் முதலாக கும்பாபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து 2015 இரண்டாவது ஜீர்ணோத்தரண அஷ்டபந்தனா மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இங்கே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். இவருக்கு வளர்பிறை, தேய்பிறை, சஷ்டி, கிருத்திகை, விசாகம், தைப்பூசம், வைகாசி விசாகம் மற்றும் விசேஷ நாட்களிலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று திருவீதி உலா வரும். பங்குனி உத்திரத்தன்று அதிகாலையில் கோபூஜையும், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகமும், வேல் போடுதல், காவடி, பால் குடம் எடுத்து வந்து மதியம் அபிஷேகம், மாலை பெருமாள் ஆலயத்திலிருந்து சீர்வரிசை வந்து திருக்கல்யாண வைபவமும்,
அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சுப்பிரமணிய சுவாமிக்கு இங்கே சுவாமியின் அருகிலேயே அரச மரத்தடியிலே அஸ்வத் விநாயகர் காட்சி தருகிறார். இவருக்கு சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நாட்களிலே விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அஸ்வத் விநாயகர் அஸ்த நட்சத்திரத்திற்கு விசேஷமானவர். இவரை வழிபாடு செய்வது விசேஷமாகும். கோஷ்டத்திலே நர்தன விநாயகர் குரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். குரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் மாலையிலே விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கோஷ்டத்திலே விஷ்ணு துர்க்கை இருக்கின்றார். விஷ்ணு துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலும் நவராத்திரி 10 நாட்களிலுமே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றது. அருகிலேயே வன்னிமரத்தடியிலேயே ரிஷபாரூடராக காட்சி தருகிறார். சிவபெருமான் ரிஷபாரூடராக காட்சி தருகிறார். அவருக்கு பிரதோஷ காலங்களில் வளர்பிறை தெய்வப்பிறை பிரதோஷ காலங்கள், சிவராத்திரி 4 கால பூஜைகள், ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் ஆகிய விசேஷ நாட்கள் விசேஷங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சுவாமி இந்த ஆலயத்திலே எல்லாமே தம்பதி சமேதராக இருக்கின்ற காட்சிகள். ரிஷபாரூடர் வந்து சிவனுடைய 5 முகங்களிலே ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களிலே ஈசான முகத்திலே 5 திருமுகங்கள் உண்டு. 5 இதில் அந்த 5 ஒருவராக ரிஷபாரூடர் காட்சி கொடுக்கிறார். அகஸ்தியமா முனிவருக்கு கல்யாண காட்சி கொடுத்ததும் இந்த ரிஷபாரூட மூர்த்தியாகத்தான் காட்சி கொடுத்தார். அவர் அருகிலேயே நந்தி எம்பெருமான் இருக்கின்றார், சண்டிகேஸ்வரர் இருக்கின்றார். அடுத்ததாக ஆரோக்கியத்திற்கு அதிபதியான தன்வந்திரி பகவான் ஆரோக்கிய லட்சுமி சமேதராக இங்கே காட்சி கொடுக்கிறார். இவருக்கு மாத துவாதசி திரையோதசி திதியிலும் கடைசி வெள்ளிக்கிழமையும் சிறப்பாகும். ஐப்பசி மாதம் வருகின்ற திரையோதசி தேய்விரை திரையோதசி திதியில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது தன்வந்திரியினுடைய அவதார தினமாக கூறுவார்கள். அன்று அவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதுபோல் அடுத்ததாக கல்விக்கு அதிபதியாக ஸ்ரீ லட்சுமி அஹேகிரிவர் காட்சி தருகிறார். இவரை வழிபடுவதால் கல்வி ஞானம் பெறலாம். இவர் சரஸ்வதிக்கும் மகா அகஸ்தியர் மற்றும் முனிவர்களுக்கும் குருவானவர் அஹேகிரிவர். அஹேகிரிவரால் தான் லலிதா சஹஸ்ரநாமம் நமக்கு கிடைக்க பெற்றது. அவர் சொல்லி அகத்தியமா முனிவர் கூற இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை நமக்கு கிடைக்க பெற்றது. அகஸ்தியம் லட்சுமி அஹேகிரிவருக்கு பௌர்ணமி நாள்களிலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவரை புதன்கிழமைகளிலும் ஏலக்காய் மாலை போட்டு வழிபாடு செய்வதால் கல்வி ஞானம் பெருகும் என்பது ஐதீகம். அடுத்ததாக சரஸ்வதி பிரம்மா தம்பதி சமேதராக இங்கே காட்சி கொடுக்கின்றார்கள். பிரம்மாவை வழிபாடுவது செய்வதால் பிரம்மகதி தோஷம் விலகும். சரஸ்வதியை வழிபடுவதால் ஞானம் கல்வி தேர்ச்சி பெறுவோம். பிரம்மா சரஸ்வதிக்கு தமிழ் மாத பிறப்பு அன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்காக ஒவ்வொரு இறுதி தேர்வு அன்று லட்சுமி அஹேகிரிவருக்கும் பிரம்மா சரஸ்வதிக்கும் விசேஷமாக ஹோமங்கள் நடைபெற்று அபிஷேக ஆராதனைகள் மாணவர்களுடைய தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சிறப்பு யாகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக மகாலட்சுமி சமேதராக நாராயணர் காட்சி கொடுக்கின்றார். நாராயணர் வந்து கையில் கதையோடு வரதராஜ பெருமான வரதராஜ கோலம் என்று சொல்வார்கள். அந்த கோலத்திலே மகாலட்சுமியும் நாராயணரும் காட்சி தருகின்றார்கள். நாராயணருக்கு மகாலட்சுமிக்கும் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் கிருஷ்ண ஜெயந்தி நாட்களில் விசேஷ பூஜையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக ஆஞ்சநேயர் வந்து சப்தமுக ஆஞ்சநேயராக இங்கே காட்சி கொடுக்கின்றார். எல்லா இடத்திலும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பார்த்திருப்போம். இங்கு வந்து ஆஞ்சநேயர் சப்தமுக ஆஞ்சநேயராக 7 முகங்களுடன் காட்சி தருகின்றார். ஆஞ்சநேயருடைய தன்னுடைய முகமாகவும் அடுத்து கருட முகமும் கோமுகமும் வராகி முகமும் சிம்ம முகமும் பசுமுகமும் மனுஷ முகமும் ஆக 7 முகங்களுடன் ஆஞ்சநேயர் காட்சி கொடுக்கின்றார். இவருக்கு ஒவ்வொரு மாதமும் மூல நட்சத்திரம் அமாவாசை ஆகிய நாட்களில் சிறப்பு அபிஷேகம் சனிக்கிழமை விசேஷ பூஜைகள் அனுமன் ஜெயந்தி அன்று விசேஷ வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக தெற்கு பார்த்தபாறு ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் காட்சி தருகின்றார். கையில் மகாலட்சுமி வலது கை மேல் கையில் வல மகாலட்சுமியும் மடியில் அஜிமிளா தேவியுடனும் கையில் சூலம் டமுருகத்தோடு அபயகஸ்தத்தோடு சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் காட்சி கொடுக்கின்றார். இவரை வளர்பிறை தேய்பிறை அஷ்டமி பௌர்ணமி ஆகிய நாட்களிலே விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வியாபாரம் தொழில் மேலோங்க ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்யலாம்.
அடுத்ததாக நவக்கிரகத்திலே இங்கே நவக்கிரக மூர்த்திகள் தம்பதி சமேதராக வாகனத்தில் அமர்ந்தவாறு, அவர்களுக்குரிய வாகனத்தில் அமர்ந்தவாறு தம்பதி சமேதராக எட்டு திசையும் நோக்கியவாறு காட்சி தருகின்றார்கள். இது ஒரு சிறப்பான அமைப்பு. இங்கே சூரியன் உஷா பிரதீஷா தேவி சமேதராக சூரிய பகவானும், ரோகிணி தேவி சமேதராக சந்திர பகவானும், சக்தி தேவி சமேதராக அங்காரக பகவானும், ஞானதேவி சமேதராக புதக் பகவானும், தாராதேவி சமேதராக குரு பகவானும், சுகீர்த்தி அம்பிகா சமேதராக சுக்கிர பகவானும், நீலாதேவி சமேதராக சனீஸ்வர பகவானும், சிம்கி தேவி சமேதராக ராகு பகவானும், சித்திரலேகா சமேதராக கேது பகவானும் காட்சி தருகின்றார்கள். தம்பதி சமேதராக நவகிரகங்கள் காட்சி தருவதால் இவர்களை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். மாதந்தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆலயத்தின் உள்ளே துவார கணபதியும் அரிஹரபுத்திர ஐயப்ப சுவாமியும் காட்சி தருகின்றார். அரிஹரபுத்திர ஐயப்பனுக்கு ஒவ்வொரு மாதமும் உத்திர நட்சத்திரத்தன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பங்குனி உத்திரம் விசேஷமாக பூஜை நடைபெறும். ஐயப்பன் கோவிலில் 41வது நாள் மண்டல பூஜை அன்று இங்கேயும் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரமும் அன்னதானமும் படிபூஜை ஆகியவை நடைபெறுகின்றது. இவ்வாலயத்திலே விநாயகர், ஐயப்பன், ஆஞ்சநேயரை தவிர அனைத்து மூர்த்திகளும் தம்பதி சமேதராக உள்ள ஆலயம். இது வேறு எங்கும் காண முடியாத ஒரு அற்புதமான அமைப்பு. இங்கே கல்விக்கு அதிபதியாக அயக்ரீவர் சரஸ்வதியும், ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரி பகவானும், தொழில் வியாபார முன்னேற்றத்திற்காக ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் லட்சுமி நாராயணரும் வழிபாடுகின்றார்கள். அனைத்திற்கும் பிரதானமாக வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. பக்தர்கள் அனைவரும் இந்த ஆலய நிகழ்ச்சிகளிலே கலந்து இறையருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரன் சிந்துராரூணம் இந்து காந்தி பதனாம் ஹேயூரகாராதிபிகி இவை ஆபரண விபூஷிதனும் ஸ்வர்காதி சௌக்கியப்ரதம் அம்போஜபய சக்தி குக்குடதரம் ரக்தாங்க ராகோஜ்வலம் சுப்பிரமணியம் உபாஸ்மகே பிரம்மநாதாம் வீதி பிரணாபரோட்சதாம் ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்திஹஸ்தாய தீமகே தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாது ஷியாமாம் பங்கஜதாரிணீம் மணிலஜத்தாடங்க ஹர்ணோஜ்வலாம் சவ்யே லம்பஹாராம் கிரீடமகுடாம் துங்கஸ்தனி கஞ்சுகாம் வண்யாம் வியாதன் ரூபாம் பயாம் சரவணோத்பவபூதஸ்ய சர்வே ஸ்திதாம் குஞ்சா மாரியதராம் பிரபலாதவதனாம் வல்லீஸ்வரீம் தாம் பஜே பீதாமுத்பிரபலாதாரிணீம் சசிசுதாம் திவ்யாம்பராங்குருதாம் வாமே லம்பகராம் மகேந்திரதனயாம் மந்தார மால்யோஜ்வலாம் தேவை ரஞ்சித பாதுகாம் சசிமுகீம் சேனாணி வாமே ஸ்திதாம் திவ்யாம் பூஷண பூஷிதாம் திவிநயனம் சேனாத்ரி பங்கஜம் பஜே கந்தனே கடம்பனே கதிர்வேலவனே எங்கள் சிந்தையில் நீங்காதிருப்பவனே முந்தை வினையெல்லாம் அறுப்பவனே முருகனே குகனே சண்முகனே விந்தைகள் பல புரிந்து எங்கள் கந்தமாபுரம் மேவிய வேலவனே நின்தாள் சரணடைந்தோம் என்றும் நீ இன்றி கதியில்லை வள்ளி தேவசேனா நாயகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அரகரோகராம். உங்க வீடுகள்ல தம்பதி சமேதரா நீங்க ஒத்துமையா சந்தோஷமா வாழணுமா இந்த திருக்கோவிலுக்கு வாங்க. திருமண தடைகள் நீங்கணுமா, கெட்டி மேளம் ஒழிக்கணுமா, கணவன் மனைவி சமேதரா உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கணுமா, எல்லா கடவுள்களும் தம்பதி சமேதரா இருக்கிற இந்த அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு உடனே வாங்க, அருள் பெறுங்க. ஓம் சரவண பவா, ஓம் சண்முகா சரணம்.